தற்போது அண்மை செய்தி நடிகர் விஜய் மேல்முறையீட்டு மனு மீதான விரைவில் விசாரணை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைக்கு பட்டியலிடம் உத்தரவு தெரிவித்துள்ளது உயர்நீதிமன்றம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் நமது செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி. தற்போது நடிகர் விஜய் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது குறித்தான விசாரணை விரைவில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடிகர் விஜய் கடந்த 2012 ஆண்டு இங்கிலாந்தில் இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் போர்ஷ் எனக்கூடிய இந்த சொகுசு காரை இறக்குமதி செய்திருந்தார். இந்த காரை பதிவு செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை அணுகிய போது வாகனத்திற்கு நுழைவு வரி செலுத்த அறிவுறுத்தல் ஒன்று வழங்கப்பட்டது. இதையடுத்து காரை இறக்குமதி செய்த போது இறக்குமதி வரி செலுத்திய நிலையில் நுழைவு வரி விதிக்க தடை விதிக்க வேண்டும் என விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் நடிகர்கள் முறையாக உரிய நேரத்தில் வரி செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் ரியல் ஹீரோக்களாக இருக்க வேண்டும் என்ற தவிர ரீல் ஹீரோக்களாக இருக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதியர்கள் பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். மேலும் நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் இருந்த நிலையில் அதனை முதலமைச்சருடைய கொரோனா நிவாரண நிதிக்கு 2 வாரத்தில் வழங்க வேண்டும் எனவும் தனி நீதியர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். தனி நீதியர்களினுடைய உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மேல்முறையீட்டு மனுவில் கூறுவது என்னவென்றால், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார்களுக்கு நுழைவு வரி விலக்கு அளிக்க விலக்களுக்கோரிய பல வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் நிலவையில் இருந்ததால் விலக்கு கோரியதாகவும் இந்தியாவுக்குள் ஒரு மாநிலத்தில் இருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மதிப்பு கூட்டப்பட்ட வரி செலுத்தாமல் காரை கொண்டு செல்லவே நுழைவு வரி விதிக்கப்படுகிறது என்பதாலும் தான் விலக்கு கேட்கப்பட்டதாக விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த மேல்முறையீட்டு மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தன்னை பற்றிய தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ள அந்த விமர்சனங்களை நீக்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகள் அந்த மேல்முறையீட்டு மனுவில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் விஜய் தாக்கல் செய்த இந்த மேல்முறையீட்டு மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியர்கள் துரைசாமி மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வு முன்பு இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போதே வெளிநாட்டு சொகுசுக்காருக்கு நுழைவு வரி விதிக்க தடை கோரிய வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்த நடிகர் விஜய் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மேல்முறையீட்டு வழக்கை எண்ணிடும்படி தற்போது பதிவு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. மேலும் நடிகர் விஜய் மேல்முறையீட்டு மனுவானது அடுத்த வாரத்திற்கு விசாரணைக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீதியரசர்கள் துரைசாமி மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வு முன்பு அடுத்த வாரம் இந்த வழக்கானது விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நான் குமார் மகேஸ்வரி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.